வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். நான் வித்யாலக்ஷ்மி. இன்றைக்கி உங்களுக்கு பிதுக்குன்னு மொச்சப்பருப்பு வடை ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த மொச்சப்பருப்பு வடை ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் செய்முறையில் பார்த்துக்கலாம். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்களோட மெஷர்மெண்ட்ஸ், என்னோட பிளாக் லிங்க், சோஷியல் மீடியா ஹேண்டில் லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். இந்த வீடியோ ரெசிபி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இந்த ரெசிபி செய்முறை பார்த்துக்கலாம். இந்த ரெசிபியில் நான் யூஸ் பண்ண போகிறது பிதுக்குன மொச்சப்பருப்பு. இது வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்மளுக்கு மார்க்கெட்டில் பிதுக்குனதே கிடைக்கிறது. இருந்தாலும் நம்ம வீட்லேயே தயார் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த வீடியோ ரெசிபி டீட்டெயில்டாக உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், பிதுக்குன மொச்சக்கொட்டை எப்படி பண்ணுறதுன்னு. ஸோ அந்த பிதுக்குன மொச்சப்பருப்போட ரெசிபி லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். அப்படி இல்லைனா ஐகார்ட் அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பிளாகுக்கு டைரெக்ட் ஆகும். ஸோ இப்போ இந்த பிதுக்குன மொச்சப்பருப்பு நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மொச்சப்பருப்பு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு நல்லா ஊற வச்சு டபுள் சைஸ் பெருத்துருக்கு. அது வந்து நல்லா கழுவி வடிகட்டி, சுத்தமாக தண்ணி இல்லாத வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம எப்படி வடை மாவு தயார் பண்ணுவோம் அதே மாதிரி தான். சுத்தமாகவே தண்ணி இருக்கக்கூடாது, கடலைப்பருப்புல ஆகட்டும் மொச்சப்பருப்புல ஆகட்டும். பொடியாக வெங்காயம் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். பொடியாக மல்லி இலை, புதினா இலை, கருவேப்பிலை நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் தேவைப்படும். அன்னாசி பூ, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, சோம்பு தேவைப்படும் மசாலாக்காக. இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் மசாலா ஃபஸ்ட்டு தயார் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய், பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அன்னாசி பூ, சோம்பெல்லாம் சேர்த்து நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். தண்ணி சேர்க்காதீங்க, ஆன மட்டுக்கும் தண்ணி அவாய்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் தண்ணி சேர்த்திங்கன்னா அது நீர்த்துக்கும், வடை நீர்த்துக்குன்னா நல்லா இருக்காது. இப்போ அந்த மசாலா அரைச்ச மசாலாலேயே மொச்சப்பருப்பு சேர்த்துருக்கோம். மொச்சப்பருப்பு சேர்த்து கொர கொரப்பாக அரைக்கணும். ரெண்டு முறை பல் ஸ்பீடில் பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஸ்பீடில் வச்சிங்கன்னா கொர கொரப்பாக அரைச்சிடலாம். சுத்தமாகவே தண்ணி சேர்க்காதீங்க. நம்ம எப்படி மசாலா வடைக்கு வடை மாவு தயார் பண்ணுவோம் அதே மாதிரி தயார் பண்ணணும். மிக்சிங் பவுலுக்கு மாற்றிருக்கேன் அரைச்ச மொச்சப்பருப்பு மசாலாவை. இப்போ அதே போல் மீதி இருக்க மொச்சப்பருப்பையும் அரைச்சிக்கலாம். ரெண்டு முறை பல்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒன் ஸ்பீடில் வச்சிங்கன்னா மொச்சப்பருப்பு கொர கொரப்பாக அரைச்சிடலாம். இப்போ அதே போல் கடலைப்பருப்பை கூட அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு மீத்து வச்சுக்கினேன். இது வந்து நம்ம வடை மாவில் சேர்க்கணும். இப்போ கொர கொரப்பாக அரைச்சிருக்கேன். இதை கூட மொச்சப்பருப்பில் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த வடை மாவில் பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், மல்லி, கருவேப்பிலை, புதினா இலை சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம். உப்பு சேர்க்கலங்க, மொறுமொறுன்னு வடை வராது, நல்லா இருக்காது. ஆனால் மட்டுக்கும் உப்பு எவ்வளோ வடை மாவுக்கு உங்களுக்கு தேவைப்படுதோ அது மட்டும் நீங்கள் மூட்டு, அதுக்கு மட்டும் நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வடை மாவு ரெடி. எவ்வளோ கெட்டியாக நல்லா அரைப்பட்டிருக்கு பாருங்கள். இந்த வடை மாவை நீங்கள் நிறைய தயார் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எவ்வளோ தேவைப்படுறதோ அவ்வளோ மட்டும் நான் வடை மாவை எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துருக்கேன். அதுக்கு மட்டும் நான் உப்பு சேர்த்துக்க போகிறேன். மீதி இருக்க வடை மாவை எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன். எண்ணெய் வந்து மிதமான தீயில் ஒரு கடாயில் ஹீட் பண்ணியிருக்கேன். இந்த வடை வந்து நம்ம தட்டி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ உப்பு இப்போ சேர்த்து நல்லா கலந்துருக்கேன் வடை மாவில். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள், பொருட்களோட மெஷர்மெண்ட்ஸ், பிளாக் லிங்க்கு, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், என்னோடய இங்கிலீஷ் சேனல் லிங்க், எல்லா லிங்க்ஸுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். இப்போ வடை நம்ம வந்து தட்டி போட வேண்டியது தான். எலுமிச்சம்பழோட பெரிய சைஸு வடை மாவு எடுத்து கையில் நல்லா தட்டி சூடான எண்ணெயில் ஒன்றொன்றா சேர்த்து நம்ம வறுத்து எடுக்கணும். அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம வறுத்து எடுக்கணும். அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு முறை நம்ம திருப்பி திருப்பி விட்டு மிதமான தீயில் வச்சு
ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்தெடுக்கணும். ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி திருப்பி திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். 5-10 நிமிஷத்துக்குள்ளே இந்த வடை வெந்துடும். ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா மொறுமொறுன்னு வரும். இந்த மொச்சை அறுவடை ஆகிறது சீசன் நவம்பர்லேருந்து மார்ச்சுக்கு. ஸோ இங்கே பெங்களூரில் ரொம்பவே ஃபேமஸ் மொச்சைப்பருப்பு நிறைய யூஸ் பண்ணுவாங்க. மொச்சைப்பருப்பு ஃபெஸ்டிவல்லே இருக்குது இங்கே பெங்களூரில். அதுக்கு பேர் அவரைக்காய் மேளா. இந்த அவரைக்காய் மேளாவில் வந்து ஆல்மோஸ்ட் 100-200 ரெசிபீஸ் அவங்க தயார் பண்ணுறாங்க. எல்லாமே மொச்சைப்பருப்பு வச்சு தான். நான் ஏற்கனவே உங்களுக்கு மொச்சைப்பருப்பு வச்சு உங்களுக்கு கீரை குழம்பு ரெசிபி செஞ்சு காமிச்சிருக்கேன், கருவாட்டு குழம்பு ரெசிபி செஞ்சு காமிச்சிருக்கேன், மொச்சைப்பருப்பை எப்படி க்ளீன் பண்ணணும், எப்படி அந்த தோலெல்லாம் நீக்கணும், அதுவும் செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ எல்லா ரெசிபி லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இல்லை ஐகார்ட் அபவ் திஸ் வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வடை வந்து நல்ல பொன்னிறம் கலர் வந்ததும் எண்ணெயிலேருந்து எடுத்து நான் சுட சுட பரிமாறியிருக்கேன். நல்லா மொறு மொறுன்னு அருமையாக வரும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். 2வது இடம் அதே போல் நான் வந்து வடை தட்டி எண்ணெயில் சேர்த்து வறுக்க போகிறேன். 3 வடை 1 இடில் சேர்த்து வறுத்துருக்கேன். ஆனால் மட்டுக்கும் ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்தெடுங்க. இந்த மொச்சைப்பருப்பு வேகணும் உள்ள வரைக்கும். ஸோ நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வறுத்தெடுத்தீங்கன்னா மொறுமொறுன்னு அருமையாக வரும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்பவே அருமையான ரெசிபி, நல்ல சைட் டிஷ். இது வந்து ஒரு நல்ல ஸ்நாக், டீ டைம் ஸ்நாக். பெங்களூர் விசிட் பண்ணிங்கன்னா இந்த மொச்சைப்பருப்பு அறுவடை சீசனில் விசிட் பண்ணுங்கள், நவம்பர் டு மார்ச். நீங்கள் பெங்களூருக்கு வந்தீங்கன்னா விவிபுரம் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். விவிபுரத்தில் வந்து இந்த மொச்சக்கா ரெசிபீஸ் நிறையவே அவங்க தயார் பண்ணி எல்லா கடையிலையும் இருக்கும். இந்த அறுவடை சீசனில் நவம்பர் டு மார்ச் ஆல்மோஸ்ட் 100-200 வெரைட்டிஸ் பண்ணுறாங்க. 15 டேஸ் வந்து அவங்க ஒரு ஃபெஸ்டிவல் வைக்கிறாங்க, இந்த மொச்சை ஃபெஸ்டிவல், அறுவடை ஃபெஸ்டிவல். அதுக்கு நாங்கள் எல்லோரும் விசிட் பண்ணுவோம், ரொம்பவே அருமையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்தீங்கன்னா பெங்களூருக்கு நவம்பர் டூ மார்ச் அந்த சீசன் வந்தீங்கன்னா இந்த மொச்சை வெரைட்டிஸ் நீங்கள் நிறைய சாப்பிட்லாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வடை எவ்வளோ அருமையாக வந்துருக்கு பாருங்கள். நான் இந்த வடை வந்து நார்மலாக எப்படி இங்கே சர்வ் பண்ணுவாங்க புதினா சட்னியோடு, அந்த மாதிரி வச்சு நான் பரிமாறியிருக்கேன். நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம், நல்ல மொறுமொறுன்னு அருமையான டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவரோடு வந்தது. ஸோ ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரெசிபி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. எல்லா லிங்க்ஸ் டு மை பிளாக் அண்ட் சோஷியல் மீடியா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். உங்களை அடுத்த புதிய ரெசிபியோடு மறுபடியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பை.